11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தை இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர். கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இந்த வீடு. ஆக்சுவலாக உங்களோட ஐடியா தானே இது இந்த வீடு? ஓ, இந்த வீடு வந்து முழுக்க முழுக்க நானே ஆசையாக கட்டின வீடு. செட்டிநாடு ஸ்டைலில் மாடர்ன் அம்யூனிட்டிஸோட கட்டின வீடு. இது வந்து ஒரு குட்டி அரண்மனை அப்படின்னு சொல்லுவோம் சார். கொஞ்சம் பெரிய வீடு தான் அது, ஒன்றும் சந்தேகம். அந்த அளவுக்கு எங்களுக்கு இங்கே போக்குவரத்தும் இருக்குது. நாங்கள் அடிக்கடி வரோம் போகிறோம், எங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க, வரவங்களையெல்லாம் உபசரிக்கணும். சோஃபாஸ், ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள், நிறைய புத்தர் இல்லை, இதெல்லாம் வந்து யாரோட கலெக்ஷன் இல்லை? இது வந்து இந்த நிறைய இதெல்லாம் வருது, எங்களுக்கு கிஃப்டாக வருது. அப்பாவுக்கும் எனக்கும் நிறைய கிஃப்டாக வரும். அந்த கிஃப்டாக வரதை எங்கே வைக்கிறது, இந்த மாதிரி இதை வைக்கிறதா ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். படித்தவர்கள் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போகாமல், படித்தவர்கள் மீண்டும் கிராமத்தில் வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய தொழிலையோ இல்லை விவசாயத்தை விஞ்ஞான ரீதியாக பண்ண வேண்டும் என்னுடைய பெரிய விருப்பம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வீடு. ஆக்சுவலாக உங்களோட ஐடியா தானே இது இந்த வீடு? ஓ, இந்த வீடு வந்து முழுக்க முழுக்க நானே ஆசையாக கட்டின வீடு. எங்களுடைய பாரம்பரிய வீடுன்றது கண்டனூரில் இருக்குது. அதான் எங்கள் ஐயா அப்பத்தாவோட இருந்த வீடு. அப்பா அங்கே தான் பிறந்து, அங்கே தான் பிறந்தது கர்நாடகாத்தானில், அவருடைய தாத்தா வீட்டில். ஆனால் இருந்ததெல்லாம் முதல்ல கண்டனூரில் தான். அப்பத்தா இருக்க வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் கசின்ஸ்லாம் வந்தப்புறம் நமக்குன்னு ஒரு இடம் கட்டணும்னு சொல்கிறதுக்காக 2007 என்னமோ அந்த இடத்த வாங்கினோம். 2009 நான் இங்கே தான் இருக்கேன். இது ஆனால் அது ஓல்டு இந்த செட்டிநாடு ஸ்டைலில் மாடர்ன் அம்யூனிட்டிஸோட கட்டின வீடு. இது வந்து ஒரு குட்டி அரண்மனை அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் பெரிய வீடு தான் அது, ஒன்றும் சந்தேகம். அந்த அளவுக்கு எங்களுக்கு இங்கே போக்குவரத்தும் இருக்குது. நாங்கள் அடிக்கடி வரோம் போகிறோம், எங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க, வரவங்களையெல்லாம் உபசரிக்கணும். அதனால் கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் அதுக்கு ஏத்தாப்பில் கட்டணுன்றதுக்காக. ஆனால் ஒரு ஓல்டு இந்த செட்டிநாடு ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்துக்குண்டி டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். அந்த டபுள் சீலிங் இருக்கும், அந்த மாதிரி தான் பார்த்து தான் பண்ணது. இது வந்து அம்மாவும் ஸ்ரீநிதியும் இந்த வீடை வந்து கிரகப்பிரவேசத்தனைக்கு தான் பார்த்தாங்க. அது வரைக்கும் அவங்க இந்த வீடை பார்த்ததே இல்லை. வீடு வந்து அம்மா பேரில் தான் இருக்குது, அம்மாவுடைய இடம் தான் இது. அம்மா பேரில் தான் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் முழுசாக பண்ணது நான். அப்பப்போ நடுவில் அப்பா வந்து வேலை பார்த்தாங்க. பட் இதை ஃபுல்லாக ஆர்கிடெக்டோட ஒர்க் பண்ணி இந்த டிசைனை பண்ணி இப்படி கட்டினது எல்லாமே இது. அது இந்த ஸ்ரீநிதிக்கும் அம்மாவுக்கும் கிரகப்பிரவேசத்தனைக்கு தான் இந்த வீடையே முழுமையாக பார்த்தாங்க. நீ பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் தான். எங்கள் அப்பத்தாவே இருந்தாங்க அந்த டைமில். அப்பத்தா ஒரு இருந்தே அப்பத்தா வந்து வீடை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்பத்தாவுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் நிலவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமி இருக்கும், அது வெளியே போனால் காமிக்கிறேன். அந்த நிலவை வந்து எங்கள் அப்பத்தா தான் எனக்கு கொடுத்து, அவங்க எங்கள் எங்கள் ஐதீங்க அப்படின்னா உட்கார லட்சுமி இருக்கணும், அன்றைக்கி இருக்கணும், தங்கம் சொல்கிறதுக்காக போட்டது. அதனால் வீடு பேரே வந்து அதித்தி லக்ஷ்மின்னு தான் வச்சுருக்கேன். அதித்தின்றது என் மகா, லக்ஷ்மின்றது எங்கள் அப்பத்தா. அவங்க ரெண்டு பேர் பேர்லேயும் தான் வீடு பேரே வச்சுருக்கோம். சோஃபாஸ், ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள், நிறைய புத்தர் இல்லை, இதெல்லாம் வந்து யாரோட கலெக்ஷன் இல்லை? இது வந்து இந்த நிறைய இதெல்லாம் வருது, எங்களுக்கு கிஃப்டாக வருது. அப்பாவுக்கும் எனக்கும் நிறைய கிஃப்டாக வரும். அந்த கிஃப்டாக வரதை எங்கே வைக்கிறது, இந்த மாதிரி இதை வைக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். அதெல்லாம் இங்கே விநாயகர் நிறையா வச்சுருக்கேன். இங்கே பிள்ளையார்பட்டி இருக்கிறதுனால அது மேலே எனக்கு நிறைய ஈடுபாடு உண்டு. ரெகுலராக போயிட்டு ரெகுலராக பிள்ளையார்பட்டிக்கு போவேன். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த இது பொற்கோயில் இதுவும் இருக்குது. அது வந்து அமிர்த்சருக்கு ஒரு தூரம் போயிட்டு வந்தோம். நான் அம்மா அப்பாவோட போயிட்டு வந்தோம். அப்பா ஸ்ரீநிதியெல்லாம் வந்து குழந்தையோட போயிட்டு வந்தோம். அப்போ கொடுத்தது அது எடுத்து ஒரு 2-3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். அப்போ வாங்கினது இங்கே தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ், இங்கே செட்டிநாடு கலை. இந்த வீடை பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆத்துக்குடி டைல்ஸ். இதெல்லாம் இந்த டபுள் சீலிங்கெல்லாம் வெறி செட்டிநாடு. இது ரொம்ப வென்டிலேஷனுக்காக பண்ணுறது. இந்த லைட்ஸ் எல்லாமே ஓல்டு ஸ்டைலு. இது வந்து எனக்கு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு கருமுத்து கண்ணன் எனக்கு வந்து இதை வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இது வந்து வெங்கடாச்சலபதி, அதுவும் ஈடுபாடு உண்டு. அதனால் கடவுள் நம்பி அதை எங்கள் அப்பத்தா ஐயா அது எங்கள் அங்கே இருக்கிறது. அப்புறம் பழைய ஃபோட்டோஸு, அப்பாவோட புக்ஸ், என்னுடைய புக்ஸ், நிறைய புக்ஸ் இருக்குது. உள்ளே இன்னும் பெரிய லைப்ரரியெலாம் வச்சுருக்கோம். நிறைய புக்ஸ் இருக்குது எங்களுக்கு, அதெல்லாம் இருக்குது. அதனால் இது அப்பாவும் நானும் இங்கே அடிக்கடி நிறைய நாள் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு தேவையான வசதிகளை இங்கே நாங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருப்போம். எங்கள் வீடு வந்து வசதியாக இருக்கும். ஆனால் போக்குவரத்தும் அதிகம் இல்லை. இங்கே வந்துட்டு போகிறவங்க நிறைய பேர் வர்றதுனால அவர்களெல்லாம் கவனிக்கணும். உங்களோட கட்சி தொகுதி எல்லாமே இங்கே தான் நிறைய பேர் வருவாங்க. அது ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் வீட்டில் இருக்கும் நிறைய பேர் வருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டைல் செட்டிநாடு டோர். இதெல்லாம் இந்த மாதிரி டோர்லாம் இப்போ ஊரில் எல்லாம் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் நிலவெல்லாம் வச்சு டோர்லாம் பெருசாக இருக்குது. இந்த தூண் எல்லாமே செட்டிநாட்டு தூண் தான். இதுதான் நான் சொன்னேன், அந்த உட்காந்துருக்கிற லக்ஷ்மி எங்கள் அப்பத்தா கொடுத்தது எனக்கு. எனக்கு அப்பத்தா கொடுத்தது ரொம்ப சென்டிமெண்டலாக சொன்னீங்க.
சென்டிமெண்டல்ல ஒரு எனக்கு நம்பிக்கை உண்டு கொஞ்சம். அதனால நான் அம்பிஷன் கூட கூட நிறைய சூப்பர் ஸ்டிஷனும் நிறைய வந்துடும். இதை பண்ணால் ஒர்க் ஆகும், இதை ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும்ல. சரி, இது வந்து நான் பார்த்துட்டேன், என்னுடைய சாதிக்க வேண்டும் என்ற ஆசைகள் கூட கூட இன்னும் ஜாஸ்தியாக தான் எனக்கு ஈடுபாடு வருது. ஒளியே குறைய மாட்டேங்குது, குறையறது இல்லை எனக்கு. ஒரு கேரளா மாடல் மாதிரி கொஞ்சம் கேரளாவாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஜெட்டினா டைல்ஸ் எல்லாம் இன்கார்பரேட். ஏன்னா இது அப்பாவும் நானும் நிறைய பேர் வந்தாங்கன்னா ஒரு ஓப்பனில் பார்க்குறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறது. தோட்டம், பெரிய தோட்டம் இங்கே, அதனால் அது விவசாயம் பண்ணுறோம். எல்லாருக்கும் விவசாயம் பண்ணுறவனுக்கு தான் விவசாயம் கஷ்டம் தெரியும். எல்லோரும் ரொம்ப சொல்லுவான் விவசாயம்ன்றது ரொம்ப ரொம்ப சிரமமான, அதில் லாபம் ஈட்டுவது சிரமம். அது வந்து ஏன்னா வானம் பார்த்த பூமி தான் நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன், இந்த ஐஐடியில் படித்த பசங்கள்லாம் எல்லாம் மற்றதெல்லாம் போகாமல் இனிமேல் கிராமப்புறத்துக்கு படித்தவர்களை கொண்டு வருவதற்காக ஒரு முயற்சி பண்ணுவோம். படித்தவர்கள் கிராமத்திலேருந்து நகரத்துக்கு போகாமல் படித்தவர்கள் மீண்டும் கிராமத்தில் வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய தொழிலையோ இல்லை விவசாயத்தை விஞ்ஞான ரீதியாக பண்ண வேண்டும் என்னுடைய பெரிய விருப்பம். ஆனால் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லை. இன்னும் அக்ரிகல்ச்சர்ன்றது ரொம்ப ஒரு ரூடிமெண்ட்ரியாக ரொம்ப ஓல்டு ஸ்டைலில் தான் நடக்குது. ஒளியே ஒரு சயின்டிஃபிக் இன்புட்ஸோட அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணலாம். நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இங்கே ஒன்றும் தண்ணி வசதி கிடையாது. ஆனால் இங்கே இது வீட்டுக்கு தோட்டம் இல்லை, இது வந்து இதெல்லாம் வானம் பார்த்த பூமி தான். நம்ம ஊரில் கடலில் ஒரு வருஷம் வருஷம் எவ்வளோ தண்ணியை விட்றோன்னு அது ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு புது தடுப்பணைகள், அணைகள், அந்த ஒரு இன்டெகிரேட்டட் ஒரு இரிகேஷன் வந்து இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் சரியாக செய்யலன்னு தான் என்னுடைய வருத்தம். டென்னிஸ், ஸ்விம்மிங், கிரிக்கெட் இது எல்லாத்துலையும் இப்படி ஸ்போர்ட்ஸ்லேயும் உங்களால் ஆக்டிவ். எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இன்டெகிரல் பார்ட். குறிப்பாக டென்னிஸ்ன்றது ரொம்ப ஒரு இன்டெகிரல் பார்ட். கிரிக்கெட் ரொம்ப பார்க்குறதில்ல. இப்போ முன்னாடி நிறையா விளையாண்டா கொஞ்சம் பார்ப்பேன், இப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு கிரிக்கெட்டில். என்னை பற்றி பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் வந்து ஒரு ஃபேர் கேமாக, ஆனஸ்ட் கேமாக இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம். சரி, ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐபிஎல் வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு கிரிக்கெட்டில். அப்பப்போ பார்ப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன், ஸ்கோர்லாம் பார்க்காம இல்லை. பட் ஆனால் முன்னாடி இருக்கிற ஈடுபாடு எனக்கு கண்டிப்பாக கிடையாது. டென்னிஸில் எனக்கு 9 வயசுலேருந்து எனக்கு ஈடுபாடு தான் சொன்னேன். இப்போ 42-43 வருஷமாக அதில் ஈடுபாட்டில் தான் இருக்கேன். தொழில் ரீதியாகவும் அதில் எனக்கு பிஸ்னஸும் டென்னிஸ் மூலமாக இருக்குது. எனக்கு டென்னிஸ் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நான் டென்னிஸோட அசோசியேட்டாக தான் இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடித்த விளையாட்டு. அதை பற்றி எனக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உண்டு. அந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் டென்னிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 பிளேயர், ஒரு பந்து, ஒரு கோடுக்குள்ளே அடிக்கணும், அவ்வளோதான். யார் நல்லா ஆடுறாங்களோ ஜெயிப்பான், நல்லா ஆடுறவங்க தோற்று போடுவான். இதில் எந்த பாலிட்டிக்ஸோ எந்த ஒரு செலெக்ஷனோ எதுவும் கிடையாது. த பெஸ்ட் மேன் வில் வின். அதனால் அது அந்த சிம்பிளிசிட்டி, அந்த பிளாக் அண்ட் ஒயிட், அந்த டென்னிஸில் இருக்கிற கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அப்பப்போ ட்விட்டரில் அந்த வேர்டல்ஸ் பற்றி போட்டு அப்பப்போ இல்லை, டெய்லி தான் போடுறேன். இன்றைக்கி கூட காலையில் கூட போட்டேன். அது வந்து வேர்டல்ன்றது ஒரு சின்ன விளையாட்டு. அது காலையில் என்னுடைய எந்திரிச்சு நான் வந்து என்னோடய ரொட்டீன், அது எந்திரிச்சு 2 கிளாஸ் கஞ்சி குடிப்பேன். அது கொஞ்சம் கஞ்சி குடிக்கும் பொழுது அது 3-4 ஸ்லோகம் கேட்பேன். அந்த 4 ஸ்லோகம் கேட்டுட்டு கஞ்சி குடித்ததுக்கப்புறம் இந்த வேர்டில் பண்ணுறது என்னுடைய பழக்கம். எப்போ எந்திரிக்கணும், எந்த நாட்டில் எந்திரிக்கணும் அதை செய்வேன். அதை நான் எடுத்து போடுறேன். அதை போய் ஒரு பெருசாக எடுத்து 4 பேர் விமர்சனம் பண்ணுறானே ஆச்சரியமாக இருக்குது. தாண்டி அது சர்ச்சையாகவும் அது எதுக்கு சர்ச்சை? அது சர்ச்சை என்ன சர்ச்சை? இது ஒரு எந்த ஒரு அரசியல்வாதிக்கு வேறு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கக்கூடாதா? 24/7 பாலிடிக்ஸ்ன்றதை நான் ஏற்றுக்கலையே. எந்த பாலிட்டிஷன் 24/7 நடக்காம இருக்கா? தீபாவளி கொண்டாடலையா? வீட்டில் திருமணம் பண்ணல, என்ன பண்ணல? புதுக்கோடை ஒன்றி ஒன்றிங்கலையா? அதே தான் நான் போடுறேன். போடுறதுனால இதில் என்ன பாதிப்பு வந்துருச்சு? எனக்கு வேர்டில் பண்ணுறதுக்கு நார்மலாக 3 மினிட்ஸ் ஆகும், மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் ஆகும் ஒரு நாளைக்கு. நான் அந்த 3 மினிட்ஸ் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என்னுடைய கடமையை நான் எங்கே நான் தவற விடுறேன்? சார், உங்களோட வெற்றிக்கும் உங்களோட தொடர் உழைப்புக்கும் எங்களோட ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. Thank you. 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தை இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான்.